அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஒரு சுபிட்சமாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு அமையணுங்கிறது தாங்க எல்லாருடைய கனவாகவும் இருக்கணும் நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் நிறைய பேருக்கு அந்த வீடுங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கனவாகவே போயிடுது சரி அந்த வீடு அமைஞ்சாலும் அந்த வீட்டில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை இப்போ நம்ம ரெண்டு புகழ்பெற்ற ரெண்டு பேரை கூட நம்ம பார்த்துருப்போம் வீடுங்கிறத அமைச்சதுக்கப்புறம் அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் கூட அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருக்காங்க அதற்கு உதாரணங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவர் கூட அடுத்து ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த மாதிரி அந்த வீடுங்கிற ஒரு நிகழ்வு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகளை சந்தித்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க வீடு கட்டுறதை வரையும் கூட ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த தொழில் அப்படிங்கிறது முடங்கி போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அந்த வீட்டினுடைய தன்மை எப்படி இருக்கணும் ஒரு சிலருக்கு கீழே வீடு கட்டியிருப்பாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் அது அவங்களுக்கு ஓரளவு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் வருமானம் வருது பணம் காசு இருக்குது மேலேயும் ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டுக்கலாம் ஒரு ரூம் அமைச்சிக்கலாம் ஒரு வீடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஆரம்பிப்பாங்க மாட்டிக்குவாங்க ஏன்னா அந்த கீழ் வீட்டுக்கு மேல் வீடு எந்த அளவோடு இருக்கணும் அப்படிங்கிறது கூட நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஓதிய கீழ் வீட்டிற்கு உயர்ந்ததோர் மேலா மில்லம் நீதியாய் உயரும் ஆகில் நிச்சயம் இரண்டும் வாழும் ஆதியாய் அக்தே கீழ்வீடு அளவுடன் குறையும் ஆகில் மேல் வீட்டுக்கு கீழ் வீட்டுக்கு மேல் வீடு அளவுடன் குறையும் ஆகில் எல்லாமே பாழாயிடும் சிறையும் சிறை கண்டமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த வீடு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நம்ம கட்டுவதிலும் சரி கட்ட அமைப்பு நம்மளுடைய ஜாதகத்தினுடைய தன்மைகள் அதுவும் பிறக்கும் போது உள்ள லக்கணத்தை வச்சு பார்க்கறத விட அட்சய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரும் லக்கணத்தை வச்சு இன்றைக்கி வயதுக்குரிய லக்கணத்தை வச்சு உங்களுடைய வீடு எந்த அமைப்பில் இருக்குது அது எப்படி இருக்குது அது கட்டலாமா கட்டினால் சாதகமாக இருக்குமா இதில் ஒரு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வீடு இருக்கும் ஆனால் வீடு கட்டினா அந்த வீட்டில் கட்டினவங்க குடியிருக்க முடியாது ஒன்று வாடகை வீட்டில் போய் இருப்பாங்க கட்டின ஊரை விட்டுட்டு வேறு ஊரில் வசிப்பாங்க அடுத்து வீடு கட்டி குடி போனதுக்கு அப்புறம் சுத்தமாக சுத்தமா லாக் ஆகிடும் இந்த மாதிரி ஒன்று நமக்கு வீடு நல்லா இருக்கா இல்லை வீட்டு வீடு வந்து நமக்கு சொந்தமா இருக்குது நம்ம வெளியில தான் வசிக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வானது இருக்கு அது அச்சயலக்கணத்துல ரொம்ப சிறப்பான முறையில் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அச்சயலக்கணத்திற்கு நாலாவது வீடு உங்களுக்கு பலமான அமைப்பில் அமையப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடு உங்களுக்கு சொந்த வீட்டுக்கான ஒரு யோகம் உண்டு அதில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இதில் வாஸ்து எங்க இருந்து வருது அப்படின்னா நமக்கு வீடுங்கிற ஒரு அமைப்பு நல்லா இருந்து வாஸ்து அங்கே சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அதில் குறைபாடுகள் இருந்தால் சரி செஞ்சோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் நமக்கு வீடே நல்லா இல்லை அதில் வாஸ்து பார்த்து பார்த்து கட்டினாலும் அது நமக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும் இப்போ அந்த நேரத்தில் நம்ம நல்லா தானே பார்த்து பார்த்து கட்டினோம் ஏன் நமக்கு சரியில்லை அப்போ மறுபடியும் வாஸ்து பிரச்சனையாக இருக்குமோனு நீங்கள் வாஸ்த சரி பண்ணுறதுலாம் பிரயோஜனமே கிடையாது அதனால உங்கள் ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு வீட்டினுடைய அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வாஸ்து குறைபாடு உள்ள இடத்துல இருந்தால் கூட அது உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகளே தராது ஏன்னா இன்றைக்கி நகர்ப்புறங்கள்லாம் இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நிறைய அப்பார்ட்மெண்ட்டு பாருங்கள் ஸ்கொயரே இருக்காது ரொம்ப வளைச்சி வளைச்சி ரவுண்டு ஷேப்பு சதுரம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அப்போ அருங்கோணத்தில் கூட கட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் வாஸ்துகள் ஒரு ஒரு பிளாட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே அடுத்த ரூம் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது இதெல்லாம் வாஸ்து குறைபாடா அது வேலை செய்யாதா அப்படின்னா அவங்களுக்கு வீடு நல்லா இருக்குன்னா எந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க சிறப்பாகவே வாழ்வாங்க வீடு நல்லா இல்லை அப்படின்னா அவங்க என்னதான் பார்த்து பார்த்து கட்டின வீட்டாக இருந்தாலும் அதில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள நிலையை உணர்ந்து உணர்த்துவது தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உயரிய தத்துவத்தை வெளிப்படுத்துவதை அச்சலகணப்படுத்தது ஜோதிடம் இந்த ஜோதிட முறையை உருவாக்கிய திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்